ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கென்யாவில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு, காமெடியான சம்பவம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பண்ணை வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருக்காரு, எங்கள் பண்ணையில் வந்து ஒரு சிங்கம் நுழைஞ்சிருச்சு, உடனே வாங்க பிடிக்கிறதுக்கு அப்படி சொல்லியிருக்கா. உடனே எல்லாருமே வந்து வனத்திரவர்கள் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா சிங்கம் வந்து ரெண்டு புதருக்கு நடுவில் அப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு ஒன்னே சரி சரி சொல்லிட்டு பிடிக்கிறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீட்டு ஓனர், அந்த வீட்டு வேலை செய்கிறவங்க வந்து வாசலுக்கு வந்திருக்காங்க. உடனே நீங்கள் சுற்றி போங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டிருக்காங்க. சிங்கம் வந்திருக்குனாங்க. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, சிங்கம் அப்படின்னு யோசித்து பார்த்துருக்காங்க. அப்போ அவங்கள விசாரணை பண்ண போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலையில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிங்கம் மாதிரி படப்பட்ட ஒரு பையில் வந்து நிறைய மண்ணெல்லாம் சும்மா தான் இருக்குது, இந்த பை வேஸ்ட்டாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பை ஃபுல்லாக வந்து மண்ணை ருப்பியிருக்காங்க. மண்ணை ருப்பி விதைகளை வச்சு வந்து தோட்டத்தில் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு தோட்டத்துக்கு நடுவில் வைக்கவும் அது வந்து பார்க்குறதுக்கு உண்மையான சிங்கம் மாதிரி இருந்திருக்கு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நான் தான் வச்சேன்ட்டு. அதுக்கப்புறமே அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டினாங்களாம். இது வந்து கடைசியாக சிங்கம் பிடிக்க போய் ஒரு காமெடியான தருணமாக ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் வந்து என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.